வெல்கம் டு தாரு டைரிஸ். இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு பிரைடல் ப்ளவுஸ். டிசைன் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுட்டேங்க. இது வந்து கர்வ் ஷேப்பில் ஒரு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வர மாதிரி வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் திலகம் ஸ்டோனை வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாங்க. இதில் வந்து அது சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக அது சென்டராக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கலாங்க. ட்ரா பண்ண லைனுக்கு மேலே கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக அந்த கர்வ் முடியற இடத்துல ஒரு என் நாட் கொடுத்துக்கலாங்க. இப்போ அதே மாதிரியே இன்னொரு கர்வும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு கர்வ் முடியும் போதும் என் நாட் கொடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நான் அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்கேன். அப்புறம் ஹேங்கிங் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சுகர் பீட், ஒரு பெரிய சைஸ் பீடு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுகர் பீடு வந்து கீழே வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் சுகர் பீட் நீடில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு ஆன்டிக் பீட், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நான் நாட் போடுறேன் பாருங்கள். ஆனால் வந்து இந்த மாதிரி நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓகே, ஈஸியாக இருக்கும். ஒரு கர்வ் முடிகிற இடம் வரும்போது அடுத்த கர்வ் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் வரும்போது சென்டரில் ஒரு ஹேங்கிங் டிசைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஒன்று முடிச்சிட்டேன், அடுத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சென்டரில் அந்த ஹேங்கிங் டிசைன் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எந்த ஒரு கேப்புமே விழுகாது.
நெக்ஸ்ட்டு த்ரெட் ஒர்க் தாங்க பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் பேரட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து சாரீ ஃபுல்லாகவே ரோஸ் அண்ட் கோல்டாக இருந்துச்சு. கோல்டன் கலர் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சாரியை நல்லா எடுத்து காட்டாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் சாரிக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் சாரிக்கு லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒவ்வொருத்தங்க பிளைனாக வந்துருச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஃபுல் ஆப்போசிட்டாக எடுக்கலாம், ஆனால் அந்த சாரிக்கே கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த த்ரெட்டில் வந்து நான் ஃபில்லிங் ஒர்க் தாங்க பண்ணியிருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு கேப்பும் விழுகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கேப் இருந்தால் கீழே இருக்க ப்ளவுஸோட கலர் தெரியும், அது நல்லா இருக்காது, ஃபினிஷிங் நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா கிடைக்காது. ஒரு சைடு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் என்னாட் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கேப் அதிகமாக விழுகாது, ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஒரே இதில் பண்ணும்போது கேப் விழுகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கேப் அதிகமாக விழுகாது. இப்போது த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் செயின் கொடுத்துக்கிறேங்க. த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு ஸ்டோன் செயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு த்ரெட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ ஸ்டோன் ஒர்க் பண்ணுறேங்க. இப்போ மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கலாங்க. இப்போது அந்த திலகம் ஷேப்பை சுற்றி நான் ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேங்க. திலகம் ஸ்டோனில் சுகர் பீட் கொடுத்தவுடனே ஒரு ஹெட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேங்க. இப்போது பார்டரில் வந்து நான் சுகர் பீடு வச்சு வாட்டர் ஃபில்லிங் ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன், எந்த அளவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் பெரிய பீடும் கொடுத்துட்டேங்க. ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக நாட் கொடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டு ரெண்டு பீடாக நான் வாட்டர் ஃபில்லிங் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஆனால் வந்து போட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது, இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் இந்த ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரெண்டு பீடாக கொடுங்க. இது வந்து மூணு பீட் நாலு பீட் அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப்பில் வராது, ஃபில்லிங் நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது.
பிளவுஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருந்தது. அங்கே ஒரு கொடி பார்டர் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து சுகர் பீட் பெரிய சைஸ் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து அங்கங்கே வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்டோன் ஊட்டியிருக்கேன், அப்புறம் ஜர்தோசி கொஞ்சம் பண்ணியிருக்கேங்க. அது வந்து நம்ம சாரியோட பார்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம். நெக்லையும் வாட்டர் ஃபில்லிங் ஒர்க் தாங்க பண்ண போகிறேன். எந்தளவுக்கு வேணுங்கிறத நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது அதுக்கு மேலே ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் ஜரியில். இப்போ ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து பெரிய பீட் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பீட்க்கும் நான் நாட் கொடுக்குறேன். சுகர் பீட் ஒர்க் முடிச்சுட்டேங்க. இப்போ வந்து அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு மூணு ஹேங்கிங் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு தாரு டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.